ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆன்சிபிள் இன்வென்ட்ரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சிபிள் இன்வென்ட்ரிஸ் என்னன்றது இப்போ ஒரு ஓவரியூவாக நான் சொல்கிறேன். ஸோ இன்வென்ட்ரின்றது என்னென்னா, இட்ஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஹோஸ்ட். ஸோ அதில் உள்ள வந்து நீங்கள் மேனேஜ் நோட்ஸில் உள்ள ஹோஸ்ட் எல்லாமே ஒரு குரூப்பாக, நீங்கள் ஒரு அசோசியேட்டட் டேட்டா எல்லாமே நீங்கள் ஒரு குரூப் பண்ணி உள்ளே வச்சுக்க முடியும். அண்ட் தென் இன்வென்ட்ரிஸ் ஃபைலில் நீங்கள் என்னென்ன குரூப்ஸ் ஆஃப் ஹோஸ்ட்டை நீங்கள் என்னென்ன கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபுல்லாக அதில் நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இன்வென்ட்ரி ஸ்பெசிஃபிக் டேட்டா எல்லாமே. ஸோ இப்போ ஒரு ஹோஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் இன்வென்ட்ரி வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்வென்ட்ரிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரூப் ஆஃப் சர்வர்ஸ் வந்து ஸ்டேஜிங் பண்ணணும் அப்படின்னா ஃபார் டெவலப்மெண்ட்டுக்கு, அண்ட் தென் ப்ரொடக்ஷன், சாரி டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மூணு இதுக்கு நீங்கள் ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக இந்த இன்வென்ட்ரிஸ் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஃபைல்ஸும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இன்வென்ட்ரிஸ். ஸோ ஸ்டாட்டிக்னால் இது டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக இருக்கும், டாட் ஐஎன்ஐ லைக் ஃபார்மெட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் மேனுவலாக போய் இது வந்து நீங்கள் நோட்ஸு அண்டு குரூப் ஆஃப் ஹோஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைனமிக் இன்வென்ட்ரிஸ் எதுக்குன்னா, நீங்கள் க்ளவுடில் இருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டன்சஸ் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் போட்டு நீங்கள் ஒரு கஸ்டம் இன்வென்ட்ரிஸ் ஆவாக டைனமிக்காக அந்த இன்வென்ட்ரி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பைத்தான் ஸ்கிரிப்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளவுடில் இருந்து இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டைனமிக் இன்வென்ட்ரிஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கும் சேர்ந்தது தான் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்வென்ட்ரிஸ். ஸோ இது வந்து ஹைப்ரிட் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபேன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் மிஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ டிஃபால்ட்டு ஹோஸ்ட் ஃபைல் எதில் இருக்கும்னா, இதில் வந்துட்டு /etc/ansible/hostல. ஸோ இந்த ஃபைல் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்குன்னா, இந்த கண்ட்ரோல்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் இந்த ஒரு குரூப்புக்குள்ளே கண்ட்ரோல் மிஷினோட ஹோஸ்ட் நேம், அண்ட் தென் ஆன்சிபிள் SSH ஹோஸ்ட்டுன்றது இதோட ப்ராப்பர்ட்டி பேரமீட்டர்ஸு. ஸோ அதுக்குள்ளே ஈக்குவல் டு போட்டு அதோட ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நிறையா வேரியபிள், இது வந்து இன்னொரு ஹோஸ்ட் வேரியபிள் தான், ஸோ நிறைய வேரியபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் தென் இது வெப் சர்வர்ஸ், இது ஒரு அனதர் கைண்ட் ஆஃப் குரூப் வெப் சர்வர்ஸ். ஸோ வெப் சர்வர் என்னென்ன நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஹோஸ்ட் எல்லாமே வெப் சர்வர்ஸ்ன்ற குரூப்பில் நீங்கள் எல்லாத்தையும் என்கேப்சுலேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்வென்ட்ரி ஃபைல் டிஃபால்ட் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இப்போ சாம்பிள் பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் ஹோஸ்ட் ஃபைல் ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெப் சர்வன்ற குரூப்புக்குள்ளே இந்த டூ நோட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டிபி சர்வன்ற இந்த குரூப்புக்குள்ளே இந்த டூ நோட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஆன்சிபிளோட ஹோஸ்ட் வேரியபிள்ஸ், இதெல்லாமே டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்வென்ட்ரியில் எல்லா ஹோஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த ஹோஸ்ட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்சிபிள் -ifன் லிஸ்ட் ஹோஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா, ஸோ என்னென்ன ஹோஸ்ட் அதில் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணி காட்டும். ஆல் குரூப்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ இது குரூப் வைஸ் நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சிபிள் -m பிங் மாடல் யூஸ் பண்ணி, ஸோ டிபி சர்வர் வெப் சர்வர் மட்டும் பிங் பண்ணோம்னா அதோட குரூப் நேம் போட்டால் போதும். ஸோ அந்த சர்வர் மட்டும் பிங் பண்ணி காட்டும். இப்போ வெப் சர்வர் போட்டேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிபி சர்வர் போடுறேன். ஸோ இப்போ டிபி சர்வர் பிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆன்சிபிள் -m பிங் ஆல் கொடுத்தேன்னா எல்லா ஹோஸ்ட் நேம், எல்லா குரூப்பில் உள்ள ஹோஸ்ட் நோட்ஸ் எல்லாமே பிங்க் ஆகி காட்டும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து டிஃபால்ட் இன்வென்ட்ரிஸோட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கஸ்டம் இன்வென்ட்ரி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.